தமிழ் சான்றோர்களே, பெரியோர்களே, சிறந்தவர்களே, இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய குறள் 5வது அதிகாரம் இல்லறவியலில் இருக்கக்கூடிய 10வது குறள். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்றால், வாழ்வாங்கு வாழ்பவன், வாழ்வாங்கு வாழ்பவன் என்று சொன்னால், தான் வாழ்கின்ற அந்த இல்வாழ்க்கை இருக்கிறதே, அந்த இல்வாழ்க்கையில் அறத்தின் பாட்பட்டு நின்று அறம் சார்ந்து மிகச்சிறந்த, மிக மகிழ்ச்சியான, மிக நுட்பமான, மிக எளிதான, மிக பண்பான, அன்பு நிறைந்த ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கை வாழ்கின்ற ஒருவன் இறைநிலையை இயற்கையாகவே அடைந்து வருகிறான். இறைவனை தேடி ஒரு சந்நியாசம் மேற்கொண்டோ, நோன்பு மேற்கொண்டோ, பல்வேறு யுக்திகளை கையாண்டோ இருக்க வேண்டிய அவசியமில்லை. ஒருவன் இறைவனுள் வைத்து போற்றப்படுவான். சிறந்த இல்வாழ்க்கை எவன் வாழ்கிறானோ அவன் இறைவனுள் வைத்து வானுரையும் தெய்வத்துள் வைக்க போற்றப்படுவான் என்று சொல்கிறதே. இப்போ இல்வாழ்க்கை வாழ்கின்ற போது கடினமில்லாத, எளிமையான, அழகான, அறம் சார்ந்த வாழ்க்கையை ஒருவன் வாழ்ந்து விட்டால் அவனுக்கு அந்த வாழ்க்கையே அவனுக்கு மிகச்சிறந்த ஒரு புனிதத்தை தந்துவிடும் என்பது தான் இதன் அர்த்தம். கோயில்களுக்கு செல்கிறார்கள், பல்வேறு கோயில்களுக்கு செல்கிறார்கள், பல்வேறு கூட்டங்களிலே பங்கெடுக்கிறார்கள், நல்ல சொற்பொழிவுகளை கேட்கிறார்கள், இறைவனே கதி என்று இறைவனை பாடி பாடி அமர்ந்திருக்கிறார்கள். நல்லவரோடு சேர்ந்தால்தான் நல்ல வழி கிடைக்கும் என்று நல்லோரின் வழியை பின்பற்றி அதற்கொப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி பல கோணங்களிலே மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார்கள். சில பேர் மனம் தோன்றி எப்படியெல்லாம் வாழ்ந்துவிட்டு போகிறார்கள். இப்படி எப்படியான ஒரு வாழ்க்கையை மேற்கொண்டாலும் அந்த வாழ்க்கை சிறந்த வாழ்க்கை, அறத்துக்கு உட்பட்டிருந்தால், அந்த வாழ்க்கை அனைவரும் ஏற்றுக்கொள்ளும்படியான எளிமையானதாக இருந்தால், உயர்ந்த ஞானம் பொதிந்ததாக இருந்தால், அடுத்தவரை கெடுக்காததாக இருந்தால், பல நன்மைகளை இந்த பூமியில் உள்ள பலருக்கும் செய்து வாழக்கூடிய ஒரு நல்ல வாழ்க்கையாக அமைந்தால், அந்த வாழ்க்கை ஒன்றே போதுமானது இறைவனை நேரடியாக கைக்கொள்வதற்கு, இறைவனோடு சேர்வதற்கு. இறைவனுடைய ஞானங்களே அவனுக்கு கிடைத்தால் போல அமைந்துவிடும். இறைவன் வகுத்த பண்பாட்டின் வழிதான் அவன் இருக்கிறான் என்பதற்கு அதுவே சான்றாகும். ஆக வாழ்க்கை என்பது, இல்வாழ்க்கை என்பது அறத்தின் பார்ப்பட்டு நிற்க வேண்டும், எளிமையானதாக இருக்க வேண்டும், மிக உயர்ந்த பண்புகள் அடங்கியதாக இருக்க வேண்டும், சுற்றத்தாரை அனுசரிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும், அனைவரையும் ஏற்றுக்கொண்டு அதற்கொப்ப வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், பிறர் பழிபாவங்களுக்கு அஞ்சி வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இப்படி வாழ்கின்ற அந்த வாழ்க்கை என்பது அவர்களை மிக உயர்ந்த ஒரு ஸ்தானத்தில் வைக்கும். அது என்னவென்று, அந்த ஸ்தானம் எது என்று சொன்னால், வானுரையும் தெய்வத்தோடு வைத்து நோக்கக்கூடிய அந்த பண்பை தரும். அந்த காலத்தில் நாமெல்லாம் நம்முடைய பண்பாடு எதுவாக இருக்கிறது, நம்முடைய பழக்க வழக்கம் எதுவாக இருக்கின்றது என்றால், சிறந்து வாழ்ந்த மனிதர்களை வழிபடுவது. சிறந்து வாழ்ந்த மனிதர்களை ஏன் வழிபடுகிறார் என்று சொன்னால், அவர்களுடைய வாழ்க்கை நமக்கு தந்திருக்கின்ற பாடம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.